நம்மளோட ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ். என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் அப்படிங்கிறது தான் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஜாவா பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு ஐடியா. இப்போ நம்ம இது வரைக்கும் படித்தது கோர் ஜாவா. கோர் ஜாவாவோட இன்னொரு பேர் என்ன, ஜாவா 1 ஸ்டாண்டர்ட் எடிஷன் இல்லையா, ஜாவா 1 ஸ்டாண்டர்ட் எடிஷன். இப்போ நம்ம படிக்க போகிறது ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். அப்போ என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், என்டர்பிரைஸுங்கிற வார்த்தையை நீங்கள் ஆர்கனைசேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா, ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்க போகிறேன், நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்க போகிறேன். அது வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு ஏபிஐ அப்ளிகேஷனாக இருக்கலாம், வெப் ஆப் அப்படிங்கிற டேர்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கலாம். வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஏபிஐயாக இருக்கலாம், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். அதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் பண்ணது கன்சோல் அப்ளிகேஷன்ஸ்னு பேர், இப்போ நம்ம பண்ண போகிறது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்னு பேர். அப்போ என்னென்னலாங்க பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களே என்ன சொல்கிறாங்க, என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜியா, சர்வர் சைட் காம்பனண்ட் ஆர்கிடெக்சர் ஃபார் ஜாவா பிளாட்ஃபார்ம், என்டர்பிரைஸ் ஜாவா பீன் அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்க, என்டர்பிரைஸ் ஜாவா பீன் டெக்னாலஜி எனேபிள்ஸ் ரேப்பிட் அண்ட் சிம்பிளிஃபை டெவலப்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டிரான்சாக்ஷனல் செக்யூர் போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஜாவா டெக்னாலஜி. ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் தெரியும், ஜாவா இஸ் செக்யூர் தெரியும், ஜாவா இஸ் போர்ட்டபிள் தெரியும். இதெல்லாம் ஜாவாவோட கோர் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐடியாவெல்லாம் வச்சு இந்த இஜேபி அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ரேப்பிடாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிளிஃபைட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை கொடுத்துருவோம். அந்த சர்வர் சைட் காம்பனண்ட் ஆர்கிடெக்சர் தான் இந்த இஜேபி. அப்போ இஜேபிங்கிறது என்னது, சர்வர் சைட் காம்பனண்ட் ஆர்கிடெக்சர். அப்போ அடுத்த கேள்வி எங்கே வந்துடும், வாட் இஸ் இஜேபி அப்படின்னா, இஜேபிங்கிறது சர்வர் சைட் காம்பனண்ட் ஆர்கிடெக்சர். அப்போ சர்வர்னா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடும், சர்வர்னா என்னது, கிளையண்ட்னா என்னது அப்படிங்கிற கேள்விலாம் வந்துடும். இப்போ நம்ம போயிட்டு கிளையண்ட் சர்வர்னா என்னது, ஏன்னா சர்வர்னால் ஒருத்தர் சர்வ் பண்ணுறாரு, ஒருத்தர் அதை ரிசீவ் பண்ணுறாரு, இதுதான் கிளையண்ட் சர்வர் டெக்னாலஜி. அப்போ கிளையண்ட் சர்வர்னா என்னது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். சரியா, ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எல்லாருமே கிளையண்ட் சர்வர் டெக்னாலஜியில் தான் ஏற்கனவே இருக்கிறீங்க. இந்த படம் கொடுத்துருக்காங்களா, இதை வெப் ஆப்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இதை பற்றி முன்னாடியே கூட நான் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இந்த இடத்துல போய் டக் டக் கோன்னு டைப் பண்ணுறேன், நான் மட்டுமா டக் டக் கோன்னு டைப் பண்ண போகிறேன், உலகத்தில் இந்த நேரத்தில் லட்சம் பேர் டக் டக் கோன்னு டைப் பண்ணிகிட்ருக்கலாம். அப்போது இந்த டக் டக் கோ டாட் காம்னு டைப் பண்ணால் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெப் ஆப். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற பவர் சப்ளை தான் இந்த வெப் அப்ளிகேஷன், பவர் சப்ளை தான் வெப் அப்ளிகேஷன். அப்போ பவர் சப்ளை வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலேயே வீட்டில் எல்லா ரூமுக்கும் பவர் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஸ்விட்ச் போர்டு வைக்கணும் பவர் சப்ளைக்கு, அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வெப்சைட்டும், அவங்க ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அந்த வெப்சைட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்விட்ச் போர்டு இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் போர்டு செய்கிற வேலையை தான் இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ இதுதான் வீடு, இந்த வீட்டில் பவர் சப்ளை இருக்குது, இந்த பவர் சப்ளை இருக்குன்னா ஒருத்தருக்கு மொபைல் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், ஒருத்தருக்கு மிக்சி போட வேண்டியிருக்கும், ஒருத்தருக்கு மோட்டர் போட வேண்டியிருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒன்று போல் பவர் கொடுத்துட முடியாது, ஏதாவது டிவைஸ் காலியாயிடும், அப்போ அப்படி கொடுத்துட முடியாது. அப்போ அப்படி கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் போர்டு வச்சுருக்கீங்கல்ல, இவ்வளோ வோல்ட்டு தான் வரணும், இவ்வளோ வாட்ஸுக்கு இவ்வளோ வோல்ட்டுக்கு இந்த இந்த ப்ளக் பாயிண்ட்டு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா பெரிய ஸ்விட்ச் வேணும், இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல. அதே மாதிரி அந்த ஸ்விட்ச் போர்டு செய்கிற வேலையை தான் ஒரு சர்வரில் இந்த போர்ட் அப்படிங்கிறது பண்ணும். அப்போ போர்ட்டுங்கிறது என்னது, ஓப்பனிங் பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ போர்ட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏற்கனவே போர்ட்டுங்கிறது தெரியும், நீங்கள் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லேப்டாப்பில். யூஎஸ்பி போர்ட் இல்லாமல் பென்ட்ரைவை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு போர்ட், ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில சிஸ்டம்ஸில் ஹெட்செட்டுக்குன்னு தனி ஒரு பின் இருக்கிற மாதிரி போர்ட், கரெக்டாக மெமரி கார்டுக்குன்னு ஒரு போர்ட், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்கள் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு போர்ட், நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஃபிசிக்கல் போர்ட்ஸ், ஹார்ட்வேரில் போர்ட்ஸ் பார்க்குறீங்க. இதே மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் போர்ட்ஸ் உண்டு, சாஃப்ட்வேர்லேயும் நான் எஃப்டிபி இந்த இந்த சிஸ்டம்லேருந்து நான் வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா எனக்கு எஃப்டிபி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அப்போ அதுக்கு என்ன போர்ட், நான் வந்து ஹெச்டிடிபி
நான் அங்கேருந்து வெப்சைட் எதையாவது டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன போர்ட், எப்படி யூஎஸ்பிக்கு தனியாக, ப்ரொஜெக்டருக்கு தனியாக, உங்களோட ஹெட்செட்டுக்கு தனித்தனி போர்ட்ஸ் ஃபிசிக்கலாக இருக்கோ அது மாதிரி சாஃப்ட்வேர்லேயும் உண்டு. அப்படி சாஃப்ட்வேர்லேயும் உண்டு. அந்த அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கிறத பொறுத்து, நீங்கள் பென்ட்ரைவ்னால் நாங்கள் இந்த போர்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம், ஹெட்செட்டுனால் இந்த போர்ட்டை வச்சுக்கோங்க, சார்ஜிங் பாயிண்ட்டுனால் வேறு ஒரு போர்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே கம்பெனி தான், ஜிமெயில் கூகுள்ங்கிறது ஒரே கம்பெனி தான். நீங்கள் கூகுள் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு போர்ட் வழியாக ஹேண்டில் பண்ணுவோம், நீங்கள் ஜிமெயில் கேட்டிங்கன்னா இன்னொரு போர்ட் வழியாக ஹேண்டில் பண்ணுவோம். இப்படி ஹேண்டில் பண்ணுறது. அப்போ போர்ட்டுங்கிற வார்த்தை புரிஞ்சிருச்சா? அதனால தான் போர்ட்டிலேருந்து டேட்டா வெளியில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது இன்டர்நெட். இன்டர்நெட்டில் நம்ம எல்லாருமே கிளைண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி, நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எல்லாரோட டேட்டாவும் இங்கே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ், உங்களோட இன்பாக்ஸ் வேறு, என்னோடய இன்பாக்ஸ் வேறு, இன்னொருத்தரோட இன்பாக்ஸ் வேறு, இப்படி காமிக்கிறது. இதுதான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறது. இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர்கிடெக்சர், மல்டி டயர் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் பின்னாடி ரொம்ப தியரிட்டிக்கல் ஈஸியான கண்டென்ட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக அது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? தேவைப்படும் போது இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 2 டயர் ஆர்கிடெக்சர்னால் என்ன, 3 டயர் ஆர்கிடெக்சர்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். சரி, இதை பண்ணுறது இப்போ இந்த மாதிரி பண்ணுறத ஜாவா மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த மாதிரி பண்ணுறத பிஹெச்பி பண்ணுது, இதை .NET பண்ணுது, இதை பைத்தான் பண்ணுது, ஜாவாவும் பண்ணுது. எல்லா லாங்குவேஜஸும் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆதி காலத்துலலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இஜேபி அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன டக்குன்னு இஜேபியை பெருமையாக பேசிகிட்டே இருந்தீங்க, டக்குன்னு இஜேபிங்கிறத ஆதி காலம்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுவே ஓல்டா? அப்போ இதை விட அட்வான்ஸ்டாக நிறைய வந்துருச்சா அப்படின்னு உங்கள் மைண்டில் ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்வியெல்லாம் கரெக்டு தான். ஆமாம், இது கொஞ்சம் பழைய சிஸ்டம் தான், இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இஜேபி ஆர்கிடெக்சர் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லையா? தேவையில்லை. இஜேபின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, பழசில் அப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். என்டர்பிரைஸ் ஜாவா பீன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்போ இதுக்கு அடுத்தது இப்படி இதெல்லாம் வந்து ஏன் வந்து இது தெரிஞ்சால் போதுங்கிறீங்க, இதை ஏன் நான் ஃபுல்லாக படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஜாவா டீமே கொடுத்தாங்க. இப்போ இது எந்த சைட்டில் இருக்குது பாருங்கள், oracle.com இருக்குது. ஜாவா டீமே நாங்கள் இந்த மாதிரி வெப்சைட் பண்ணுறதுக்கு Java 2 என்டர்பிரைஸ் எடிஷன் J2EE அப்படிங்கிற பேரில் கொடுத்தாங்க. இப்போ ஜாவா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ எப்படி பைத்தான் ஓப்பன் சோர்ஸோ அது மாதிரி ஜாவாவும் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுல இருக்கிற ப்ராஃபிட் என்ன தெரியுமா? ஓப்பன் சோர்ஸாக இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி ஒரு சொல்யூஷன் கொடுக்கும், வெளியில் இருக்கிறவங்க 1000 சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையுமே அது ஒரு பெரிய ப்ராஃபிட் ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய. அதனால தான் அது வந்து கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இப்போ ஜாவா வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பேரலாக நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை, நாங்கள் இதை விட பெட்டராக நாங்கள் வந்து நிறைய வெப் அப்ளிகேஷனுக்கு நிறைய சிஸ்டம் கொண்டு வரோம், நாங்கள் நிறைய இன்டர்ஃபேஸஸ் கொடுக்குறோம், நாங்கள் நிறைய கிளாஸஸ் கொடுக்குறோம், நாங்கள் நிறைய பேக்கேஜஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் நீங்கள் என்டர்பிரைஸ் ஜாவாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் என்டர்பிரைஸ் ஜாவாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய டெவலப்பர்ஸ் பேரலாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த அதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஃப்ரேம் ஒர்க்னால் எப்படி இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும், நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், எக்கச்சக்க விஷயத்தை ஒன்றா சேர்த்து. இப்போ நம்ம இதே ஃப்ரேம் ஒர்க்குங்கிற வார்த்தையே படிச்சிருக்கோம், கலெக்ஷனுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுக்குள்ளே நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ் இருக்கும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி இவங்க எதுக்கு தனித்தனி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணுறாங்க, அட்வான்ஸ் ஜாவா அதாவது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அதுலேயும் யார் பண்ணுறாங்க, ஜாவா டெவலப்மெண்ட் டீமே பண்ணுறாங்களா? ஜாவா டெவலப்மெண்ட் டீம் மட்டும் பண்ணாங்கன்னா மெல்ல வளரும், மெல்ல வளரும், ஒரு காலத்தில் அவுட் டேட் ஆயிரும். ஏன்னா கம்யூனிட்டி ட்ரிவன் அப்படிங்கிறது தான் ஃபுல் பவர்ஃபுல்லாக வந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையுமே. இது நான் சொல்கிறது வந்து நீங்கள் கம்யூனிட்டி ட்ரிவன்கிறது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் எந்த ஹீரோவுக்கும் நீங்கள் வந்து ஃபேனாக இருக்கலாம், ஆனால் யூடியூப்பில் எத்தனை காமெடி சேனல்ஸ் இருக்குது, இது என்னது நக்கலைட்ஸ்னு ஒன்று இருக்குது, பிளாக் ஷீப்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக? அப்போ இந்த சேனல்ஸ் வந்து ஹீரோஸ் வந்து இருக்கிறதுக்கும் இந்த மாதிரியான சேனல்ஸ்க்கும் இருக்கிற ப்ளஸ் என்ன, இதில் ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் ஒன்றா சேர்றாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்க. கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது, இப்போ பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்குது,
கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குது அந்த கரண்ட் ட்ரெண்டோடு ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு ஹீரோ வந்து படம் எடுக்கிறாருன்னு வைங்களேன், என்ன பிரச்சனை இருக்கும் ஹீரோ படம் எடுக்கிறதுல? நல்லா தான் இருக்கும், படத்துலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வருஷத்துக்கு அவரால் எத்தனை படம் நடிக்க முடியும்? மேக்ஸிமம் 3 படம் நடிக்க முடியும், அதை விட்டால் 4 படம் நடிக்க முடியும். அந்த 4 நல்லா இருக்குமாங்கிறதுக்கும் அஷூரன்ஸ் கிடையாது. இன்னொன்று, அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வந்து எப்போவுமே பீப்புள் ஓரியன்டாக இருக்குது. அதுதான் இங்கே கம்யூனிட்டி ட்ரிவன் சாஃப்ட்வேர்லேயும். அதனால தான் பீப்புள் ஓரியன்டாக அப்பப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே வார வாரம் அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் கம்யூனிட்டி ட்ரிவனில். அப்போ நம்மளும் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக போயிட்டே இருப்போம். இதுவே ஒரு கார்ப்பரேட் ட்ரிவன் சாஃப்ட்வேரை பிடிச்சோன்னா இந்த ஹீரோ படத்தில் சான்ஸ் கேட்டு நிற்கிற மாதிரி ஹிட் ஆகலாம், அட்டர் ஃபெயிலியரும் ஆகலாம், நமக்கு தெரியாது. அவுட்டேட் ஆகி ஒரு கட்டத்தில் ஃபீல்ட் அவுட்டும் போகலாம், அதுவும் நமக்கு தெரியாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக கம்யூனிட்டி ட்ரிவன். அப்போ அப்படி கம்யூனிட்டி ட்ரிவன் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்படி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் ஸ்ட்ரட்ஸ், அதில் ஒன்று தான் ஹைபர்நேட், அதில் ஒன்று தான் ஸ்ப்ரிங். இதெல்லாமே என்னது ஸ்ட்ரட்ஸ், ஹைபர்நேட், ஸ்ப்ரிங், இதெல்லாமே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாகவே பேசலாம். இப்போ வந்து ஹைபர்நேட்டுங்கிறது பொதுவாக டிபி ரிலேட்டட் டாஸ்க்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹைபர்நேட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அவங்க தனியான ஒரு கம்யூனிட்டி, எல்லாமே கம்யூனிட்டி. இதோ ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் டூல் ஓஆர்எம்னு போட்டாங்களா, சரியா? இதெல்லாம் என்னென்ன? பெரும்பாலும் இது வந்து டிபி ரிலேட்டடாக இந்த கொடுத்துருக்காங்களா, இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மேப்பிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டொமைன் மாடல் டு ஏ ரிலேஷனல் டேட்டாபேஸ். இதுக்காக டெவலப்பர் யார்? ரெட்ஹேட். ரெட்ஹேட்டுங்கிறது எந்த கம்பெனி? லினக்ஸ் கம்பெனி, ஜாவா கம்பெனி இல்லை, லினக்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்களோட கம்யூனிட்டி. அதான் இங்கே போய் கம்யூனிட்டியில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஹைபர்நெட் ஓஆர்எம்னா என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு ஏரியா. இதே மாதிரி ஸ்ட்ரக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொன்றும் ஜாவா டீமும் கிடையாது, வேறு கம்பெனியும் கிடையாது. அப்பாச்சியிலேருந்தே, அப்பாச்சி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், அப்பாச்சி நிறைய டாம் கேட் சர்வர் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் ஸ்ட்ரட்ஸ், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் எம்விசி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் க்ரியேட்டிங் ஜாவா வெப் அப்ளிகேஷன்லாம் போட்டாங்களா. அதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிளகின்ஸ் ரெஸ்ட், அஜாக்ஸ், ஜேசன் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? ரெஸ்ட்னா என்ன, ஜேசன்னா என்ன, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பாச்சி உண்மையிலே ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், நிறைய விஷயம் கொடுக்குறவங்க. அகெயின் இதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஸ்ட்ரட்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறேன். இதே மாதிரி ஒன்று தான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. இப்போ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன? இதுவும் தனியாக ஒரு டீம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நிறைய கொண்டு வந்தாங்க. ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ளேயே ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம இதுதான் பார்க்க போகிறோம், அந்த இன்ட்ரடக்ஷனில் தான் நிற்கிறோம். அப்போ ஸ்ப்ரிங்னா என்னது, என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராமிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் மாடல். கான்ஃபிகரேஷன் மாடல்னால் என்னென்னு தெரியல, விட்டுறலாம். காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராமிங், காம்ப்ரிஹென்சிவ்னால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறது, ப்ரோக்ராமிங் மாடல். எதுக்காகவா? ஃபார் மாடர்ன் ஜாவா பேஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஜாவாவில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எப்படியா? ஆன் எனி கைண்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம், எந்த வேணால் பண்ணுங்கள். நீங்கள் லினக்ஸில் பண்ணுங்கள், நீங்கள் யூனிக்ஸில் பண்ணுங்கள், மேக்கில் பண்ணுங்கள், விண்டோஸில் பண்ணுங்கள், எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எதுக்கு? ஒரு ஜாவா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். அப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுங்கிறது வெப்சைட்டுன்னு புரிஞ்சிக்க கூடாது, வெப்சைட்டும் அதில் உண்டு, சரியா? அது வந்து ஒரு ஏபிஐயாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கீழே எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பாருங்கள், இப்போ ஸ்ப்ரிங் தான், இது வந்து ஜாவா பேஸ்டுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். ஜாவா பேஸ்டுக்கு பண்ணால் கூட இங்கே பாருங்கள், கோட்லின், க்ரூவி, டைனமிக் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஸ்ப்ரிங் எம்விசி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். இப்போ இந்த கதையெல்லாம் பெரிய கதையாக போயிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சு போச்சு நமக்கு. இதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எப்படி கலெக்ஷனோ இல்லை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோ அப்படி இல்லைனா மல்டி த்ரெடிங்கோ நிறைய கிளாஸஸ் நிறைய இன்டர்ஃபேஸஸ் நமக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கும் நிறைய இன்டர்ஃபேஸஸ் நிறைய கிளாஸஸ் எல்லாம் கொடுக்க போகுது. என்ன, அங்கே இருந்த மாதிரி ஃப்ளோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளோவில் இருக்கும், அது மட்டும்தான், சரியா? அந்த ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணிடலாம். சரி, இது வரைக்கும் சொன்னதில் ஒரு பாஸ்,
இப்போ உங்களோட கேள்விகள் ஏதாவது இருக்கா? நான் இது வரைக்கும் சொன்னதில் நான் தொடர்ந்து பேசியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சரி, க்வெஸ்சன்ஸ் எதுவும் இல்லை, எதுவும் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா, ஒரு ஓவர்வியூ அவ்வளோதான். ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்குது, ஸ்டட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹைபர்னேட்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். வேறு என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க கேட்குறதுக்குங்கிறதும் கரெக்டு தான். சரி, இதை பார்த்துருக்கோம். இப்போது ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா என்னது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸ்ப்ரிங்கோட ஒரு பார்ட்டு தான் ஸ்ப்ரிங் பூட். அப்போது ஸ்ப்ரிங் ஃபுல்லாக படிக்க வேண்டாமா? தேவையில்லை, தேவைப்படும்போது படிச்சுக்கலாம். ஸ்ப்ரிங்னா என்ன அப்படிங்கிறத தேவைப்படும்போது படிச்சுக்கலாம். அப்போது ஸ்ப்ரிங்கில் என்னென்னலாம் பண்ணாங்க, அடுத்து ஸ்ப்ரிங் பூட் என்னென்னலாம். அப்போது ஸ்ப்ரிங் பூட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஸ்ப்ரிங் என்ன பார்த்தோம், நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் மாடல் ஃபார் ஜாவா பேஸ்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ஓகே, ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்கள், இந்த ஒரு லைன் தாங்க. இது ஒன்று தான் ஸ்ப்ரிங் பூட். என்னவா, நாங்கள் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி, அப்படி நீங்கள் ரெண்டு நிமிஷம் கொடுங்க, நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப், உண்மையிலேயே சொல்கிறேன், உண்மையிலேயே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான செட்டப் ரெடி பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் பண்ணுவோன்னு நான் சொல்ல, ப்ராஜெக்ட்டுக்கான செட்டப் ரெடி பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் பூட் மேக்ஸ் இட் ஈஸி டு க்ரியேட் ஸ்டாண்ட் அலோன் ப்ரொடக்ஷன் கிரேட். அப்போது ப்ரொடக்ஷன் கிரேடுனாலே என்ன அர்த்தம், பக்காவாக இருக்கும்னு அர்த்தம், ரொம்ப எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கிரேட் ஸ்ப்ரிங் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தேட் யூ கேன் ஜஸ்ட் ரன். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம், எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்னிஷ்டு ஹோம் மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வரணும், ஃப்ரிட்ஜ் இங்கே இருக்குங்க, வாஷிங் மிஷின் இங்கே இருக்குது, சோஃபா இங்கே இருக்குது, கிச்சனில் ஸ்டவ் இங்கே இருக்குது, டிவி இங்கே இருக்குது, ரிமோட் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து அப்படியே அந்த வீட்டில் குடியேறி வாழ வேண்டியதான். நீங்களாக வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி, இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சர்வ்லெட் யூஸ் பண்ணும்போது, ஜேஎஸ்பி யூஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஒரு வீட்டுக்கு குடியேறுற மாதிரி நீங்களாகவே போகணும். எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன், வீட்டை எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறது. ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறோன்னா எவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த வீட்டில் என்ன சொல்கிறது வாழ ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி வேலையை தான் முன்னாடி சர்வ்லெட் ஜேஎஸ்பிலலாம் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை, ஸ்ப்ரிங் பூட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து அப்படியே லைஃபை ரன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான், ஜஸ்ட் ரன். இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு வரி கொடுத்துருக்காங்க, வி டேக் அன் ஒப்பீனியனேட்டட் வியூ ஆஃப் தி ஸ்ப்ரிங் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்னது ஒப்பீனியனேட்டட் வியூ ஆஃப் தி ஸ்ப்ரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குது, ஆனால் நாங்கள் வந்து அதிலிருந்து நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம். ஒப்பீனியன் கேட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும், ஒரு வீடுனா புதுசாக ஒரு ரெண்டு பேர் குடி போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்டு, ஹாலில் என்ன இருக்கணும், ஃப்ரண்ட் ரூமில் என்ன இருக்கணும், கிச்சனில் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், பூஜை ரூம் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டு, அதுதான் ஒப்பீனியன். நிறைய பேர்கிட்ட ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது, நீங்கள் எப்படி இருந்தால் அந்த வீடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இப்போ டிவினா நார்மல் டிவியா ஸ்மார்ட் டிவியா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்டு 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 அந்த ஏரியாவில் எந்த நெட்ஒர்க் நல்லாயிருக்கும், ஏர்டெல் நல்லாயிருக்குமா, பிஎஸ்என்எல் நல்லாயிருக்குமா, ஜியோ நல்லாயிருக்குமா, அப்போ என்ன கனெக்ஷன் கொடுக்கலாம், இங்கே பக்கத்தில் வந்து எந்த கடையில் மளிகை கடையில் பொருள்லாம் சீப்பாக கிடைக்கும், அப்போ அந்த கடையில் நீங்கள் போய் வாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குறது தான் ஒப்பீனியனேட்டட் வியூ ஆஃப் தி ஸ்ப்ரிங் பிளாட்ஃபார்ம். அப்போது ஒப்பீனியனேட்டட் வியூ அப்படின்னாலே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இவங்களாகவே ஒரு ஒரு கான்ஃபிகரேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் வீட்டை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய கான்ஃபிகரேஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன்லாம், அப்போ கான்ஃபிகரேஷன்லாம் என்னது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். நிறைய கான்ஃபிகரேஷன்லாம் ப்ராஜெக்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனெல்லாம் ஒரு காமன் ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இவங்களாகவே ரெடி பண்ணிடுவோம். இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது இதை ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறத, ஒரு பில்டர் வீடை ரெடியாக கட்டி உங்ககிட்ட விற்கிறார், இந்த மாடலில் தான் வீடு கட்ட போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிடுறாரு, அதான் ஒப்பீனியனேட்டட் வியூ. இல்லை இல்லை, அந்த ஒப்பீனியனில் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு வந்து கிச்சன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், பெட்ரூம் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பால்கனி இருக்கணும்னு நினைக்கிறோம், கார் பார்க்கிங் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷனை மாற்றுவாங்க. ஓவர் வியூ இதே மாதிரி இருக்கும், ஆனால் ஓவராலாக அவர் நினச்ச மாதிரி இருக்கும், உள்ளே நீங்கள் சொன்ன ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஒப்பீனியனேட்டட் வியூ அப்படிங்கிறது. கான்ஃபிகரேஷன்னா என்னது, ஒரு ப்ராஜெக்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். சரியா, அப்போது இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ரிங் பூட் பற்றி என்னென்னலாம் படிச்சிருக்கோம்,
ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரன் அப்படிங்கிறத கொடுக்குற ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனை ரெடி பண்ணி கொடுக்கும். அது ஒன்று படிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் பூட் இஸ் ஒப்பீனியனேட்டட் அப்படிங்கிறது ஒன்று படிச்சிருக்கோம். கரெக்டாக ஸ்ப்ரிங் இதிலேருந்து என்னென்னலாம் எழுதிக்கலாம், மேலேருந்து ஒரு நமக்கு தியரியாக வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் இஸ் ஸ்டாண்டலோன் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் பூட் இஸ் ப்ரொடக்ஷன் கிரேட் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அவங்க கொடுக்குறதில். இதுதான் இப்போதைக்கு நம்ம படிச்சிருக்கிறது ஸ்ப்ரிங் பூட் பற்றி. ஓவர் பில்டப்பாக இருக்கே, அப்போது என்னென்னலாமோ நம்மளை பெரிய வேலை செய்ய வச்சுருவாங்களோ அப்படின்னு நினச்சா இல்லை, ஏமாந்து போயிடுவோம். அப்படிலாம் எந்த வேலையும் செய்ய வைக்க மாட்டாங்க. இப்போ வாங்க கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பேசுவோம். கான்ஃபிகரேஷன்னா என்ன தெரியுமா? நிறைய ஜார் ஃபைல்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா தேவைப்படும். அப்போது ஜார் ஃபைல்னால் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும். ஜார் ஃபைலுங்கிறது இதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ். அப்போது ஜாவா ஆர்கைவ்ங்கிறது அதோடய எக்ஸ்பென்ஷன். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது சாதாரணமாக நம்மளோட எக்லிப்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் இருக்குது. இவ்வளோ ஜார் ஃபைல்ஸும் இருக்கிறதுனால தான் சாதாரண ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கே நமக்கு இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் வேணும். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் போய் பாருங்கள், இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போதே இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ். அப்போ ஜார் ஃபைல்ஸ்னால் என்னது? ஜார் ஃபைல்ஸுங்கிறது ஜிப் ஃபைல், ஜிப் ஃபைல்ஸ் கண்டெய்ன் இல்லை ஜிப் ஃபோல்டர்ஸ் கண்டெய்னிங் ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ். நிறைய கிளாஸ் ஃபைல்ஸ், 100,000-க்கணக்கான கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி ஜிப் ஃபைல்ஸாக ரெடி பண்ணி அந்த ஜிப் ஃபைலுக்கு தான் ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ்னு பேர். அதுதான் ஜார் ஃபைல்ஸ். இது கோர் ஜாவாவுக்கு. இப்போ கோர் ஜாவாவுக்கே உங்களுக்கு இவ்வளவு ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படுது. அப்போது நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட சிஸ்டம் கண்டிப்பாக ப்ரௌசரோட கனெக்ட் ஆகணும், உங்களோட சிஸ்டம் கண்டிப்பாக டிபியோட கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குல்ல, அப்போ அதுக்கு நிறைய ஜார் ஃபைல்ஸ்லாம் தேவைப்படும்ல. அப்போ அதெல்லாம் என்னென்ன ஜார் ஃபைல்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் இப்போ கோர் ஜாவா பண்ணுற வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த லிஸ்ட்டு தாங்க, கோர் ஜாவானா இந்த லிஸ்ட் ஆஃப் ஜார் ஃபைல்ஸ் இருந்தால் போதும். ஓகே, இப்போ நான் ஒரு வெப்சைட் பண்ணுறேன். என்னோடய வெப்சைட் வந்து டாம்கேட் சர்வர். டாம்கேட் சரி, வெப்சைட் வந்து டாம்கேட் சர்வர் பற்றி பேச வேண்டாம். என்னோடய வெப்சைட் வந்து ஆரக்கிள் டிபியோட கனெக்ட் ஆகிருக்கலாம். இன்னொருத்தர் வெப்சைட் பண்ணுவார், அவர் வந்து H2DB H2னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வந்து அவர் கனெக்ட் ஆகிருக்கலாம். இன்னொருத்தர் MySQLோட கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்போ ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாவாவில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜாவா கிளாஸஸ் தேவைப்படும், அதாவது ஒரு ஜார் ஃபைல் தேவைப்படலாம். MySQLோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜார் ஃபைல் தேவைப்படலாம். அப்போ இதெல்லாம் நான் எப்படி கொடுக்குறது? கரெக்டாக இதுதான் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த ஜார் ஃபைலெல்லாம் நான் போய் சொல்லணும். எங்கே யூஸ்வலாக போய் சொல்லுவோம்? யூஸ்வலாக நீங்கள் ஒரு கோர் ஜாவா அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட பில்டு பாத். இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுறேன், முன்னாடியே கூட உங்ககிட்ட காமிச்சிருக்கலாம். இது நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைல் ரீடிங்கில் நான் இதை காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட. பில்டு பாத் கொடுத்து கான்ஃபிகர் பில்டு பாத். இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் பில்டாக இருக்கிற பாத். பில்டுனால் ஏதோ புதுசுன்னு நினச்சிக்கக்கூடாது. உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் டாட் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அந்த டாட் ஜாவா ப்ரோக்ராம் டாட் கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி ஒரு இடத்துல இருக்குது. உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு இடத்துல இருக்குது, அது ரன் ஆகிற இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் பில்டு பாத். அப்போ அந்த பில்டு உங்களோட டாட் கிளாஸ் ஃபைல் எப்படி ரன் ஆகுது? அப்போ உங்களோட டாட் கிளாஸ் ஃபைல் JDK எங்கே இருக்குது, JVM எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்து ரன் ஆகுதுல்ல. அப்போ அதுதான் பில்டுன்னு சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்ருந்தோம், நம்ம ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டுருக்கோம், ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் இனிமேல் எப்படி சொல்லணும், நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், கோர் ஜாவா ப்ராஜெக்டை நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். கான்ஃபிகர் பண்ணுறதுனா எனக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாயிண்ட் பண்ணி வைக்கிறது, JVM எங்கே இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணி வைக்கிறது, அதான் நீங்கள் பண்ணியிருக்கோம். இந்த லைப்ரரிஸில் இந்த லைப்ரரிஸில் தான் எல்லா லைப்ரரி ஃபைல்ஸும் காமிக்குது. அப்போ இதில் எனக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி வைக்கணும். இதுதான் யூஸ்வல் வே. ஒரு கோர் ஜாவா சாதாரண ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையான ஜார் ஃபைல்ஸ் வேணும். இப்போ அப்பாச்சி POI அப்படிங்கிறது தான் எக்ஸல் ஷீட் ரீடெல்லாம் பண்ணுறதுக்கான ஃபைல் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் ஒரு வேளை இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் கொடுத்து நான் அந்த ஜார் ஃபைலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே நான் உங்ககிட்ட அது காமிச்சிருப்பேன், மேவன் ரெபாஸ்ட்ரி MVNRepository.com அப்படின்னு காமிச்சிருப்பேன். ஒருவேளை நீங்கள் அதை மறந்துருந்தாலோ இல்லை அந்த செஷன் அட்டன் பண்ணலனாலோ கண்டிப்பாக இப்போவும் நம்ம அதை பார்க்க போகிறோம். சரியா, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்னால் நிறைய ஜார் ஃபைல்ஸ் தேவைப்படும். ஒரு கோர் ஜாவா அப்ளிகேஷனில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க.
நீங்கள் போய் ஒரு பிடிஎஃப்பை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு எக்ஸல் ஃபைலை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோவை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா எக்ஸ்டர்னல் ஜார் ஃபைல்ஸ் தேவை அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு தான் இவ்வளோ ஸ்டோரியும் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதை இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இனிமேல் தெரியக்கூடாது, அதுக்காக தான் இந்த ஸ்டோரி எல்லாம். அப்போ இந்த மாதிரி ஜார் ஃபைலெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தாங்க கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஜார் ஃபைல்ஸுங்கிறது ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ், எதுக்காக, கோர் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக. இதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்ல, அப்போ வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வார் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. இதே தான் வெப் ஆர்கைவ் ஃபைல்ஸ், அவ்வளோதான், அதுக்கு வார் ஃபைல்ஸ் அப்படின்னு பேர். அப்போ அந்த மாதிரியான ஜார் ஃபைல்ஸ், வார் ஃபைல்ஸ் இதெல்லாம் வைக்கிறது தான், ஒரே ஒரு நிமிஷங்க, வெப் அப்ளிகேஷனுக்கெலாம் வந்து அதை வார் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது எனக்கு தெரியாதே, ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா ஜார் ஃபைல்ஸும் வந்துச்சு, நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெப் அப்ளிகேஷன் பண்ணணுன்னா இதில் வாருங்கிற வார்த்தையே இல்லையே, அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வெப் அப்ளிகேஷன் பற்றி எந்த ஐடியாவும் இல்லையே. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அதெல்லாம் தான் யார் பண்ணி கொடுத்துட போகிறா உங்களுக்கு, என்னென்ன ஜார் ஃபைல்ஸ் என்னென்ன வார் ஃபைல்ஸுங்கிறத யார் செஞ்சு கொடுத்துட போகிறாங்க, ஸ்ப்ரிங் பூட், அதை தான் ஸ்ப்ரிங் பூட் இஸ் ஒப்பீனியனேட்டடுங்கிறது, என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும் அதெல்லாம் ஸ்ப்ரிங் பூட்டே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ரெடி பண்ணுறது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஜார் ஃபைல்ஸில் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஜார் ஃபைல்ஸுக்கும் வெர்ஷன்ஸ் இருக்கும், பழைய வெர்ஷன் புது வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்போது சில ஜார் ஃபைல், இப்போ நான் ஒரு 50 ஜார் ஃபைல் ரெடி பண்ணுறேன், இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் பார்க்குறீங்கல்ல, ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கும், தனித்தனி ஃபைல்னால் பிரச்சனையே இல்லை, இந்த இன்டர் டிபெண்டன்சி இருக்கும். அப்போ இன்டர் டிபெண்டன்சி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இவர் இந்த ஜார் ஃபைலை ரெடி பண்ண டெவலப்பர் திடீர்னு ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிடுவார், அந்த நெக்ஸ்ட் வெர்ஷன் நம்ம மற்ற ஜார் ஃபைல்ஸோட ஒத்து போகணும், இதெல்லாம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அப்போ எதெல்லாம் ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். சாதாரண விஷயம் தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. நம்ம ஒரு ஓஎஸ் வச்சுருக்கோம், விண்டோஸ் 7 விண்டோஸ் 10னு ஏதோ ஒரு ஓஎஸ் வச்சுருக்கோம், இல்லை லினக்ஸ் மின்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ லினக்ஸ் மின்ட்னு வச்சுருக்கோமா, சரி, இப்படி வச்சுருக்கிறதுல ப்ரௌசர் அப்டேட் ஆகிட்டே வருதுல்ல, அப்போ ப்ரௌசருக்கும் ஓஎஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குது, அப்போ ப்ரௌசர் தனியாக அப்டேட் ஆகிட்டே வருது. அப்போ சில சமயத்தில் அட்வான்ஸ்டாக போக போக இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது கூட இது மாதிரி இந்த ஜார் ஃபைல்ஸ்க்கு இடையில இன்டர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த இன்டர் கனெக்ஷன் எல்லாம் மேனேஜ் பண்ணணும், மேனேஜ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் பண்ணி கொடுக்குது. சரியா, அது வந்து டெக்னிக்கலாக பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு பேர், சும்மா அந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஜார் ஃபைல்ஸோட வெர்ஷன்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி வைக்கிறது, எல்லா என்ன இப்போ 50 ஜார் ஃபைல்னால் 50 ஜார் ஃபைலும் எல்லாம் ப்ராப்பரான வெர்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்குற டேர்முக்கு பேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, இவ்வளோ தான் மொத்தமாக. இப்போ சரி, ஆனால் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பற்றி பேசும்போது, ஸ்ப்ரிங் பூட் பற்றி பேசும்போது ஹைபர்னேட் பற்றி பேசுனீங்க, ஸ்ட்ரட்ஸ் பற்றி பேசுனீங்க, அப்போ நம்ம வந்து இதில் எந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிறது நல்லது, எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றோட ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்படி ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங் இது எல்லாத்தோடையும் இன்டெகிரேட் ஆகும், அதனால தான் இது ஹிட் ஆகுது. இந்த ஏற்கனவே இருக்கிற ஹைபர்னேட் ஃப்ரேம் ஒர்க்கில் நான் ஒரு ஜாவா வெப் அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டேன், இல்லை ஒரு ஏபிஐ ரெடி பண்ணிட்டேன், அதையும் என்னோடய ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டையும் கனெக்ட் பண்ண முடியும், ஏன்னா ஸ்ப்ரிங் அது கூட இன்டெகிரேட் ஆகும். அதே மாதிரி ஸ்ட்ரெட்ஸில் நான் பண்ணிட்டேன், அதையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கையும் கனெக்ட் பண்ண முடியும். அப்போது ஸ்ப்ரிங்கோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்ப்ரிங் இன்டெகிரேட்ஸ் ஆல் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஆல் அதர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் என்னென்னலாம் சொன்னோம், ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் ஹைபர்னேட் அண்ட் ஸ்ட்ரெட்ஸ், இதெல்லாம் ஸ்ப்ரிங் பண்ணி கொடுக்கும். சரியா, இந்த கதையெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, தெரிஞ்சு இந்த தியரி ஏன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் தெரியுமா, வாட் இஸ் ஸ்ப்ரிங், வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட்டுன்னு கேட்டால் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் தியரிட்டிக்கலாக சொல்ல தெரியாமல் போயிடக்கூடாது. அப்போ தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷமாவது நீங்கள் பேசணும்ல, அப்படி பேசுகிறதுக்கான இன்புட்ஸ் தான் இது. மற்றபடி இந்த இன்புட்ஸுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, இப்போது ஸ்ப்ரிங் பற்றி பேசலாம். அப்போ ஸ்ப்ரிங் வந்து இந்த இன்டெக்ரேஷன்லாம் பண்ணுதுன்னா, அப்படி ஸ்ப்ரிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று போஜோ,
போஜோங்கிறது பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட். அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா போஜோனா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸில் அந்த கிளாஸ் முழுக்கவே ப்ரைவேட் வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த ப்ரைவேட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அப்ரோச்சுக்கு போவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கெட்டர் செட்டர். வெரி நைஸ், கெட்டர் செட்டர். அப்போது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸில் ப்ரைவேட் வேரியபிள்ஸாக இருக்குது, அதில் கெட்டர் செட்டர் மெத்தட்ஸாக இருக்குது, அதுதான் போஜோ கிளாஸ். ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தந்த வேரியபிள்லாம் வச்சு ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு, இதில் சும்மா சாம்பிளுக்கு. போஜோ கிளாஸுங்கிறது இதுதான் போஜோ கிளாஸ். இப்போ நான் ஒரு நார்மலாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். போஜோ கிளாஸ்னால் இப்போ பாருங்கள், நான் வந்து டெஸ்ட் டெமோ அப்படின்னு நான் ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். மெயின் மெத்தடெல்லாம் இல்லை, சரியா? ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ இது எப்படி போஜோ கிளாஸ் தெரியுமா? இப்போ ப்ரைவேட் இன்டீஜர் நம்பர் ஒன், ப்ரைவேட் பூலியன் ரிசல்ட், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இதுதான் என்னோட கிளாஸ். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணலாம், இல்லை சோர்ஸில் போகலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸில் போயிட்டு ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் செலக்ட் ஆல், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே எனக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் போட்டு கொடுத்துருங்க, ஜெனரேட். இதுதான் என்னோடய போஜோ கிளாஸ். இப்படி மூணுமா கொடுக்கறது தான் என்னோடய போஜோ கிளாஸ். இதெல்லாம் ஸ்ப்ரிங்கே ரெடி பண்ணி கொடுக்கும். நம்ம ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். இது ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸில் ஒன்று. இது என்னங்க, இது நார்மல் தானேங்க, இதை எங்கே பெருசாக சொல்கிறீங்க? அது பின்னாடி சொல்கிறேன், இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன், சரியா? இதோடு சேர்ந்து ஸ்ப்ரிங் வேறு என்னென்னலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் தெரியும்னு சொன்னாலே, வாட் இஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட கேட்பாங்க. அது போக ஸ்ப்ரிங் வந்து ரெஸ்ட், இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம், ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறதோ இல்லை சோப் அப்படிங்கிறதோ. இப்போ எல்லா இடத்துலையும் ரெஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ரெஸ்ட் ஏபிஐயை சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் இது தவிர ஸ்ப்ரிங்குங்கிறதே ஒரு எம்விசி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸ். இது எதையுமே நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை, இந்த போஜோ மட்டும்தான் சொல்லியிருக்கேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், ரெஸ்ட் ஏபிஐ, எம்விசி, இன்னும் நிறைய சொல்லலாம். ஸ்ப்ரிங் வந்து ஒரு செக்யூர்டு, ரொம்பவே செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. டேட்டா பற்றி பேசுவாங்க, பேட்ச் எல்லாம் ஸ்ப்ரிங் ரெடி பண்ணி கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி வச்சுருப்பாங்க. நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு டூ இல்லை ஃபஸ்ட்டு த்ரீ என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸ், சரியா? இப்போ ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸில் இப்போ அடுத்த க்வெஸ்டின் என்னது? சும்மா நீங்கள் பாட்டுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், ரெஸ்ட் ஏபின்னு எழுதிட்டு போனீங்கன்னா நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போதைக்கு முதல்ல எம்விசினா என்னென்னு பார்ப்போம், அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், சரியா? எம்விசி, மாடல் வியூ ஈயோ, மொரினோ வேலி காலேஜா, எம்விசி பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எம்விசி பேட்டர்ங்கிறது ஜாவா ஸ்பெசிஃபிக் இல்லை, சரியா? பொதுவாகவே அட்வான்ஸ் லெவல் போக போக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, அந்த பேட்டர்னையே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கு. அதாவது கோர் ஐடியாவை எடுத்து ஒரு பேட்டர்னாக வச்சுக்கிட்டு, அதில் ரொம்ப ஹிட்டான ஒரு மாடல் இந்த எம்விசி, இன்னொன்று எம்விடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எனிவே ஸ்ப்ரிங் வந்து எம்விடி இல்லை, எம்விசி. ஜாங்கோ பைத்தான்லலாம் எம்விடின்னு சொல்லுவாங்க, சரியா? இது எம்விசி. அப்போ எம்விசினா என்ன புரிஞ்சுக்கிறது? தனித்தனியாக ரெடி பண்ணி வைக்கிறது. ஏதோ ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறேன், இந்த எம்விசி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இருக்கு பாரு, மாடல் வியூ கண்ட்ரோலர், ஆர்கிடெக்சர் பேட்டர்ன், ஆர்க் அப்படின்னு இதை வாசிப்பாங்க, ஆர்கிடெக்சர் பேட்டர்ன். அப்போ இது என்ன பண்ணும், இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்? இப்போ ஸ்ப்ரிங்குங்கிறது ஒரு எம்விசி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற, எம்விசி பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போ இது என்ன பண்ணும், இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்குவோம். ஒரே ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று மாடல், இன்னொன்று வியூ,
இன்னொன்று கண்ட்ரோலர். அப்போ மாடல் வியூ கண்ட்ரோலரை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? வியூனா உங்களுக்கு மாடலை விட்டுருங்க, கண்ட்ரோலரை விட்டுருங்க. வியூ உங்களுக்கு நேராக பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. வியூனா நீங்கள் பார்க்குறது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெண்டரிங் ஆஃப் மாடல் யூஐ யூசர் இன்ட்ராக்ஷன். சரியா? ரெண்டர்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், ஃபெசிலிட்டேட்ஸ், செலெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. டிவி பார்க்குறீங்கல்ல, டிவியில் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இல்லை உங்கள் லேப்டாப்பில் மானிட்டர் இருக்குல்ல, அதுதான் வியூ. அதுதானே உங்களுக்கு யூஐ கொடுக்குது. லினக்ஸ் மின்ட் எப்படி இருக்கும், விண்டோஸ் 10 எப்படி இருக்கும், விண்டோஸ் 11 எப்படி இருக்கும், யூசர் இன்ட்ராக்ஷன். கரெக்டாக, யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை யூசர் இன்ட்ராக்ஷன், அதை கொடுக்குறது தான் வியூ. சரி, இப்போ விண்டோஸ் 10 எப்படி இருக்குங்கிறது வெறும் மானிட்டர்லையா இருக்கு? இல்லையே. விண்டோஸ் 10-ஓ விண்டோஸ் 11 எப்படி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது உங்களுக்கு? சிபியூவிலேருந்து வருது. ப்ராசஸர், ப்ராசஸரில் தான் ஓஎஸ் இருக்குது, அதோடய வியூவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் மாடல், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ரிட்ரீவிங் டேட்டா. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட ஓஎஸ் தான் நம்மளோட மாடல். நம்ம முன்னாடி இருக்கிற மானிட்டர் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட வியூ. சரி, இந்த மானிட்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? மானிட்டர்லேயே போய் கை வச்சு டச் ஸ்க்ரீனில் பண்ணுறது ஒரு அப்ரோச் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. யூஸ்வலாக நம்ம அதையே ஒரு இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணுறது. வேறு எப்படி எப்படிலாம் மானிட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம்? மவுஸ் பேட் வச்சு பண்ணலாம், மவுஸ் வச்சு பண்ணலாம், இந்த மவுஸோட டச் பேட் வச்சு பண்ணலாம், மவுஸ் வச்சு பண்ணலாம், கீபோர்டு வச்சு பண்ணலாம், இதெல்லாம் தானே கண்ட்ரோலர். அதுதான் இது. அப்போ மூணையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோன்னா, நாளைக்கு எனக்கு என்னோடய கீபோர்டு மட்டும் போயிடுச்சுன்னா கீபோர்டை மட்டும் மாற்றிக்குவேன். இப்போ லேப்டாப் வாங்குறதுக்கும் டெஸ்க்டாப் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லேப்டாப்பில் ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் போயிருச்சுன்னா நீங்கள் மொத்தத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு. டெஸ்க்டாப்பில் ரேம் போயிடுச்சு, ரேம் மட்டும் மாற்றிக்கோங்க. எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு, எஸ்எம்பிஎஸ் மட்டும் மாற்றிக்கோங்க. மானிட்டர் பிளிங்க் ஆகுது, அப்படியே ஃப்ளிக்கரிங்காக இருக்குது, அப்போ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. மவுஸ் போயிடுச்சு, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. தனித்தனியாக அப்போ வந்து டைட்லி கப்புல்டாக இல்லாமல் லூஸ்லி கப்புல்டு. டைட்லி கப்புல்டுனா லேப்டாப் தான் டைட்லி கப்புல்டு, இல்லை இந்த பேட்டரியோடு சேர்ந்து வர்ற மொபைல் ஃபோன்ஸ் இருக்குல்ல டைட்லி கப்புல்டு, பேட்டரியாகவும் மாற்ற முடியாது, அப்படியே தூக்கி தூர போட்டு இன்னொன்று தான் வாங்கணும். அப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சோம்னா அது எண்ட் யூசருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஹார்ட்வேர்லேயும் இப்படி தான், சாஃப்ட்வேர்லேயும் இப்படி தான். அதுதான் இந்த எம்விசி ஆர்கிடெக்சர். இதை நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சிஸ்டம் வச்சு சொல்லியிருக்கேன். டிவி இருக்குது, உங்களோட டிவியில் ஸ்க்ரீன் இருக்குது, டிவியோட ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மூலமாக அந்த மானிட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்கள் கையில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தனியாக இருக்குது. அப்போது கண்ட்ரோலர் தனி. கண்ட்ரோலர் என்ன பண்ணும்? நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலை மனசில் வச்சுட்டு சொல்லலாம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பாண்டிங் டு யூசர் இன்புட், இன்ஸ்ட்ரக்டிங் தி மாடல் டு ரெஸ்பாண்ட் டு த யூசர் இன்புட். அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது? மாடலை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, சேனலை மாற்றுன்னு. அது சேனல் மாறுறதை நீங்கள் வியூவில் பார்க்குறீங்க. அப்போ எம்விசிங்கிறது என்னங்கிறது புரியுதா? இதே ஐடியா, அதாவது மூணு மாடலை மூணையும் தனித்தனியாக வச்சுக்கிறது. முன்னாடிலாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பழைய டிவிலாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நான்லாம் பழைய டிவிலாம் பார்த்துருங்க, ரிமோட் கண்ட்ரோலே இல்லாத டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, சாலிடர், பிபிஎல், இந்த மாதிரி டிவிஸ்லாம் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆறே ஆறு சேனல் தான் இருக்கும், சைடில் போய் டியூன் பண்ணணும் டிவியில், அது மாதிரிலாம் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? டியூன் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன் சார். ஓ, பழைய டிவிலாம் நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த டிவிக்குனே தனி பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வீட்டில், அப்படி மரக்கட்டை பாக்ஸ், அதை அப்படி திறந்து டிவிலாம் போடுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கும். மேபி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போலாம் ரொம்ப லைட் வெயிட்டாக வருது. இப்போது என்ன சொல்கிறது, ஸ்மார்ட் டிவிங்கிறது சாதாரணங்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அப்போலாம் பெரிய பெரிய பாக்ஸஸ், சிஆர்டி கேத்தோட் ரே டியூபா, சிஆர்டி வச்சு பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே தூக்கி தூர போடணும். இப்போ வந்து தனித்தனி காம்பனன்ஸை மாற்றலாம், அதாவது லூஸ்லி கப்புல்டு. அதுக்கு இங்கே இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம் லூஸ்லி கப்புல்டு, அவ்வளோதான். அதே அப்ரோச்சை ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வர்றது. அப்போ டிபியை தனியாக வச்சுக்கணும், ஸ்க்ரீன் டிஸ்பிளேவை தனியாக வச்சுக்கணும், இதை கண்ட்ரோலரை தனியாக எழுதிக்கணும். அப்போ உங்கள் கையில் இருக்கிறது வியூவா, கண்ட்ரோலராக, மாடலா? கண்ட்ரோலர். கண்ட்ரோலர். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சால் போதும். த்ரூ கண்ட்ரோலர் யூ ஆர் காண்டாக்டிங் மாடல், மாடல் இஸ் கிவிங் இன்புட் டு வியூ. நீங்கள் கண்ட்ரோலர் மூலமாக மாடலை பிடிச்சி இதை பண்ணுப்பான்னு சொல்கிறீங்க, மாடல் அதை வியூ மூலமாக உங்களுக்கு காட்டுது. இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த அப்ரோச்சில் தான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க.
சரியா? இன்னொரு ஒரு டயக்ராம் எடுத்தோம் இல்லைங்க, எங்கேயோ அதில் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். சேம், இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே புரியிற ட்ரெடிஷ்னல் வெர்ஷன்லாம் போட்டிருக்காங்க. யூசர் ஆக்ஷன்ஸ், யூசர் வந்து கொடுக்குறாரு, அதை வியூவில் கொடுக்குறோம், அதெல்லாம் மாடலில் போய் அப்டேட் ஆகி வருது. இதே ஸ்டோரி, இந்த இமேஜே நமக்கு நல்லா புரிஞ்ச ஒரு இமேஜ் தான். இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். சரியா? இதே மாதிரி மாடல் வியூ டெம்ப்ளேட்னு தனியாக, அது ஜாங்கோ, பைத்தான் ஜாங்கோலாம் மாடல் வியூ டெம்ப்ளேட். நீங்கள் டைம் இருந்தால் எனிவே அது அவுட் ஆஃப் சிலபஸ், தேவைப்பட்டால் அதை போய் பாருங்கள். சரி, அப்போது ஸ்ப்ரிங்குங்கிறது எம்விசி மாடலை ஃபாலோ பண்ணுது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கிறது. அப்போது ஸ்ப்ரிங்கில் இருக்கிற மாடல் வியூ கண்ட்ரோலரில் மாடல் என்ன பண்ணும், வியூ என்ன பண்ணும், கண்ட்ரோலர் என்ன பண்ணுங்கிறத தியரிட்டிக்கலாக நீங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ நான் இந்த இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட பிளாகில் எழுதி வச்சுக்கணும், இல்லைனா மறந்து போயிடும். ஸ்டோரியெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆ நல்லா புரிஞ்சிருச்சே, பரவாயில்ல, மாடல் வியூ கண்ட்ரோலர் நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, சந்தோஷம்னு மனசு இருக்கும், பேச தெரியாது. இன்டர்வியூவில் வாட் இஸ் மாடல் வியூ கண்ட்ரோலர், வாட் இஸ் எம்விசி அப்படிம்பாங்க, எம்விசி எம்விசி இஸ் மாடல் வியூ கண்ட்ரோலர், அவ்வளோதான் நமக்கு சொல்ல தெரியும். இன் வியூ வி ஆர் சீயிங், இன் கண்ட்ரோலர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசுகிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கு அந்த பிளாக்ஸ் எழுதி அதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சு? இப்போ இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த டேர்ம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரெஸ்ட் ஏபிஐ. இது ஒரு நல்ல டிஸ்கஷன், ஏன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எதுவுமே ஜாவா ஸ்பெசிஃபிக் இல்லை. அப்போ ஜாவா ஸ்பெசிஃபிக் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் ரொம்ப சந்தோஷம்? நம்ம ஜாவா ப்ராஜெக்டில் மட்டும்தான் படிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது இல்லை, எந்த ப்ராஜெக்டில் உங்களை தூக்கி போட்டாலும் உங்களுக்கு இப்போ எம்விசி வந்து ஜாவாவில் மட்டும் இல்லை, டாட் நெட்டில் இருக்குது, பைத்தானில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது எம்விசிங்கிறது. அப்போ எதில் நீங்கள் போனாலும் உங்களால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். இதுதான் இந்த மாதிரியான டாபிக்ஸ் படிக்கிறதுல இருக்கிற ப்ளஸ். சரி, அடுத்து ரெஸ்ட் ஏபிஐ. இப்போ ஏபிஐனா என்ன, முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணணும்ல. ஏபிஐங்கிறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறீங்க? ஏதோ ஒரு இப்போ இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதை திரும்ப சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாகுக்கு போகிறேன், இது wordpress.com-ஓட பிளாக். இந்த பிளாகுக்கு போயிட்டோன்னா அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறாங்க. கீழே ட்விட்டர்னு இருக்குது, ரெடிட்னு இருக்குது. இப்போ இந்த ரெடிட்டை கிளிக் பண்ணுறேன், ரெடிட் சைட்டுக்கே போதா? ரெடிட்டை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டினியூ வித் கூகுள், கண்டினியூ வித் ஆப்பிள்னு கேட்குது. சரியா? ஏதோ ஒன்று கிளிக் பண்ணும்போது ரெடிட்டை கிளிக் பண்ணுறேன், இல்லை ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி. இப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு பாப்அப் கேட்குது, உங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்குது. அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு என்னோடய கரெக்டான யூசர் நேமே என்னோடய கரெக்டான பாஸ்வேர்டையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இது வேஸ்ட் ஆகுது. அப்போது இது எப்படி நடக்குது? நான் ஃபேஸ்புக் சைட்டுக்கே போகலையே, நான் ஃபேஸ்புக் சைட்டுக்கே போகலை, நான் இங்கே ஜஸ்ட்டு இவங்க ஒரு பாப்அப் காமிக்கிறாங்க, அதில் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இங்கே மேலே பாருங்கள், ஏபிஐ லாகின், ஏபிஐ கீ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இது தான் ஏபிஐ, அதாவது ஃபேஸ்புக்குங்கிற அப்ளிகேஷன். ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன், அப்ளிகேஷனாக என்னது, நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வெப் அப்ளிகேஷன், அவ்வளோதான். ஃபேஸ்புக்குங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனுக்கே போகாமல் இங்கே இந்த பாப்அப் மூலமாகவே அதை காண்டாக்ட் பண்ணுறீங்க. அப்போது ஃபேஸ்புக்குங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கான இன்டர்ஃபேஸ், இந்த பாப்அப் தான் இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த பாப்அப்பில் நான் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா அது ஃபேஸ்புக்கு எப்படி போகுது? அதுக்கான ப்ரோக்ராமிங் எழுதி வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் அதை பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது, இப்படி புரிஞ்சுக்கலாமா பாருங்கள். நான் என்னோடய லேப்டாப்பில் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை, வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு பிளாகை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் இங்கே இருக்குது, நான் என்னோடய மிஷினில் இங்கே இருக்கேன், ஃபேஸ்புக்கோட ஓனர் அவர் ஒரு சர்வர் வச்சுட்டு இங்கே இருக்கார், நான் இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ facebook.com போனேன்னா அங்கே போய் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் facebook.com-க்கு நான் போக மாட்டேங்க, போகாமல் இங்கேருந்து ஒரு ஏபிஐ மூலமாக ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ணுறேன். அப்போது அந்த ஃபேஸ்புக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்த பாருங்கள், நீங்கள் உங்களோட சிஸ்டமில் இருக்கீங்க,
நீங்கள் இந்த இடத்துல google.com டைப் பண்ணுறீங்க. அப்போ அப்படி டைப் பண்ணால் என்ன அர்த்தம்? நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள்கிட்ட போய் பா நீ நிறைய வச்சுருக்கப்பா gmail.com youtube.com google.com நிறைய வச்சுருக்க, எனக்கு google.com கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி கேட்ட உடனே கூகுள் என்ன பண்ணும், google.com கொண்டு வந்து உங்களோட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடும். இன்றைக்கி யாரோட டூடுல் போடணுமோ அவங்க டூடுல் போட்டு கூகுள் அவங்களோட அந்த பேஜை டிஸ்பிளே பண்ணிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. இப்போ அப்போ இதை இதுக்கு என்ன பேர் தெரியுமா? நீங்கள் அனுப்புறதுக்கு பேர் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். ஏன் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்? நீங்கள் google.com எப்படி டைப் பண்ணீங்க? http://google.com இல்லை ஹெச்டிடிபியோ இல்லை ஹெச்டிடிபிஎஸ்ஓ ஏதோ ஒன்று கொடுத்து தானே டைப் பண்ணீங்க? சாதாரணமாக நோட் பேடில் டைப் பண்ணி உங்களால் கூகுளுக்கு போக முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அனுப்புனதுக்கு பேர் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். அதுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார்? அவர் ஒரு வெப்சைட்டை கொடுத்தாரு. வெப்சைட்டை எங்கே கொடுத்தாரு? அவரும் ப்ரௌசர்லேயே தான் கொடுத்தார், டிஸ்பிளே பண்ணார். அதனால் அவர் அனுப்புறதுக்கு ரிட்டன் அனுப்புறதுக்கு பேர் ஹெச்டிடிபியோ இல்லை ஹெச்டிடிபிஎஸ்ஓ ரெஸ்பான்ஸ். அப்போ இங்கே போனது ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், கிடைச்சது ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ ஏன் சந்தேகத்தை சொல்கிறேன்? நான் போய் google.com டைப் பண்ணுறேன், எனக்கு google.com வருது, இந்த இடத்துல google.com அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன், எனக்கு google.com டிஸ்பிளே ஆகுது. அப்போது நான் வந்து google.com ரெக்வஸ்ட் பண்ணேன், அவர் எனக்கு google.com கொடுத்தாரு, ஓவர். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் எங்கே இருக்கேன்? நான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட சைட் ஒன்றில் இருக்கேன், goinggnu.wordpress.com அப்படிங்கிற சைட்டில் நான் இருக்கேன். சரிதானே? இந்த சைட்டில் நான் இருக்கேன். இப்போ நான் வேறு எந்த சைட்டுக்கும் போகலை, நான் ஃபேஸ்புக்கு கிட்டே போய் என்னோடய கண்டென்ட்டை ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நான் அனுப்புகிறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டு தான். இப்போ ஹெச்டிடிபி இந்த இடத்துல இந்த பாருங்கள் facebook.com அப்படின்னு போட்டு தானே வருது. இதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்டிடிபின்னு தான் இருக்குது. நான் அனுப்புறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டு தான், ஆனால் எனக்கு ரிட்டன் நான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன்னா, இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த உடனேயே ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்களா, இல்லை ஃபேஸ்புக்கில் போய் பேஸ்ட் ஆகிட்டு நீங்கள் இதே பேஜில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுங்களா? ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகாது, பேஸ்ட் ஆகிட்டு தானே சார். ஃபேஸ்புக்கில் போய் பேஸ்ட் ஆகும், பேஸ்ட் ஆகி நீங்கள் இதே இதே வேறு சினாரியோ கேட்குறேனே. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிக்கெட் எடுக்கிறீங்க, ஒரு சினிமா சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க, டிக்கெட் எடுக்கும்போது மேக் பேமெண்ட் கொடுக்குறீங்க, மேக் பேமெண்ட் கொடுக்கும்போது பேங்க் சைட்டுக்கு போகுது, பேங்க் சைட்லேயே இருப்பீங்களா ரிட்டர்ன் வந்துடுவீங்களா? ரிட்டர்ன் வந்துடும், பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம். பேமெண்ட் எப்படி ரிட்டர்ன் வரீங்க? எப்படி நீங்கள் இங்கேருந்து தான் வந்தீங்கன்னு உங்கள் பேங்க் வெப்சைட்டுக்கு தெரியும்? facebook.com கேட்டால் facebook.com ஓப்பன் பண்ணுறதோ, google.com கேட்டால் google.com ஓப்பன் பண்ணுறதோ கரெக்டு. இப்போது நான் facebook.com கேட்கல, facebook.com போய் என்னோடய கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கன்னு மட்டும் கேட்குறேன். அதை ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். இந்த ஐடியா புரியுதா? இப்போ நான் இங்கே எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருச்சு, இல்லை அதுவே டெமோ காட்டலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏதோ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், எனக்கு மறந்துருச்சு. இப்படி நான் வந்து உள்நுழைன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ facebook.com போகுது, போய் என்னோடய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்லுது, தப்புங்க, உங்களோட யூசர் நேமோ பாஸ்வேர்டோ தப்பாக இருக்குது, பிழையான மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லுது. இப்போ facebook.com போச்சு, ரிட்டர்ன் வந்துருச்சு, ஆனால் நான் facebook.com ஓப்பனே பண்ணலை. ஒருவேளை கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாலும் இந்த பாப்பப்லாம் அது கேட்கும், இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணால் நான் இங்கேயே தான் இருப்பேன், கரெக்டா? அப்போ நான் கொடுக்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கொடுக்கறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட். எனக்கு ரிட்டன் வர்றது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்னு சொல்ல முடியாது, எனக்கு ரிட்டன் வர்றது. இப்போ நான் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டில் என்ன கொடுத்தேன்? ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டில் நான் என்னோடய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தேன். அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுத்துகிட்டு போகும், எடுத்துகிட்டு போய் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது என்ன தெரியுமா கிடைக்கும், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை சர்வர் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும். அப்படி ஆப்ஜெக்டாக பார்த்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலாகவோ ஒரு ஜேசன் ஃபைலாகவோ எனக்கு கொடுக்கும். அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்?
இப்போ என்ன கேள்வி வந்துடும் நமக்கு? எக்ஸ்எம்எல் ஃபைல்னால் என்னது? ஜேசன்னா என்ன? ஒன்றும் கிடையாது. நீங்கள் டேட்டாவை ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டாக கொடுத்தீங்க, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக வருதுன்னா ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிங்கிறது ஹெச்டிஎம்எல்ல வரும். கண்டென்ட் எப்படி வரும்? இப்படி ஹெச்டிஎம்எல் உங்களுக்கு நீங்கள் கூகுள் டாட் காம்னு கேட்ட உடனே வர்ற சைட்டு பேர் என்னது? இந்த இடத்துல கூகுள் டாட் காம்னு கேட்குறீங்க, கேட்ட உடனே வர்ற சைட் எப்படி ரெஸ்பான்ஸாக வருது? ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெச்டிஎம்எல்லாக வருது. கரெக்டாக ஃபுல் ஹெச்டிஎம்எல் கோடு இங்கே வருது உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டை கேட்கும்போது வர்ற ரெஸ்பான்ஸ். இப்போது ஹெச்டிடிபி அதாவது ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டில் வராமல் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் வரும். இது ஒரு ஃபைல் ஃபார்மேட்னு மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி டீட்டெயிலாகவே ஜேசன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல்லாக வரல, வர்றது வேறு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வருது. அந்த ஃபைல் தான் எக்ஸ்எம்எல், எக்ஸ்டெண்டட் மார்க்கப் லாங்குவேஜ். சரியா? அது மாதிரி ஜேசன்னா என்ன, எக்ஸ்எம்எல்னா என்ன, இது ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வர்றதை இன்னும் டீட்டெயிலாக எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. சரியா? உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்றைக்கி டேட் அண்ட் டைம் காமிக்குது, நீங்கள் செட் பண்ணாமலே காமிக்குது. அதே மாதிரி இன்றைக்கி டெம்பரேச்சர் என்னன்னு காமிக்குது. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எப்படி காமிக்குது? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ, திண்டுக்கல்லில் இப்போ 33 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்குது. எப்படி காமிக்குது? லொக்கேஷன் ஆனில் இருக்குது. இந்த லொக்கேஷனில் இந்த லொக்கேஷனில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு ஒரு சர்வரில் ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒரு சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து தான் காமிக்குது. இது கரெக்டா இல்ல உங்க மெஷின்லயே உங்களோட மொபைல்லயே சென்சார் இருக்கா? ஆ, சென்சார்லாம் இல்ல சார். சென்சார்லாம் இல்ல. சென்சார் இருந்தா என்ன பிரச்சனை? சென்சார் இருந்தா கரெக்டா காமிக்காது. ஏன் காமிக்காது? நீங்க ஏசி ரூம் குள்ள போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு டெம்பரேச்சரும், ஏசி ரூம் விட்டு வெளியில வந்தா வேற ஒரு டெம்பரேச்சரும் காட்டும். அது ஆக்சுவல் சிட்டியோட டெம்பரேச்சரா இருக்காது, உங்க ஊரோட டெம்பரேச்சரா இருக்காது. அப்போ சென்சார் வைக்கிறதுல யூஸ் இல்லை. சென்சார் வைக்கிறதுல யூஸும் இல்லை, சென்சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொரு மொபைலுக்கும் சென்சார் வைக்கிறதா இருந்தால் எங்கே போகிறது? அதனால் அதுக்குள்ள யூஸும் இல்லை. இப்போது அதாவது டிஃபால்ட்டாக என்னென்னா, நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஆன் பண்ணும்போது டெம்பரேச்சர் பார்க்கலாங்கிறத இந்த சர்வர் உங்களுக்கு டேட்டாவை அனுப்பும். அப்போது எப்படி அனுப்பும்னா, உங்கள் சிட்டி என்ன, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, இப்போ என்ன டைம், எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மொபைல்லையும் நீங்கள் டெம்பரேச்சர் பார்க்கலாம். அப்போ அப்படி டெம்பரேச்சர் பார்க்கலான்னா எக்கச்சக்க ரெக்வஸ்ட் போய்கிட்டு இருக்கும், எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த டிராஃபிக்கையே ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருவாங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் என்ன, இந்த ஆப்ஜெக்டோட இப்போதைய நிலைமை என்ன, இப்போ அவர் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, எந்த டைம் ஜோனில் இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த சர்வர் என்ன பண்ணோம், டைரெக்டாக டெம்பரேச்சர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு பதிலாக இந்த சர்வர் என்ன பண்ணும் தெரியுமா, ஸ்டேட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை அனுப்பும். எது மூலமாக அனுப்புவோம், அதுதான் இந்த ரெஸ்ட் ஏபி. ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்புவோம். அந்த ஸ்டேட்டை எப்படி, என்ன ஃபார்மேட்டில் அனுப்புவோம், ஒன்று எக்ஸ்எம்எல்ல அனுப்புவோம், இல்லை ஜேசான் ஃபார்மேட்டில் அனுப்புவோம். அந்த ஃபார்மேட் என்னங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம், அதனால் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை உங்களுக்கு அனுப்புவோம். இப்படி அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கோடிங் இருக்குல்ல, அதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஆர்இஎஸ்டி, ரெஸ்ட். ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட் இப்போ என்ன கிளைமேட்டில் இருக்குது, அங்கே க்ளவுடியாக இருக்கா, அங்கே மழை வர்ற மாதிரி இருக்கா, மழை பெஞ்சிட்ருக்கா,
இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் அனுப்புதில்ல, நாளைக்கு மழை வருமா, அந்த ஸ்டேட்டெல்லாம் அனுப்புறதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், சுருக்கமாக ரெஸ்ட் ஏபிஐ. அப்போ அந்த சர்வருக்கு எப்படி ஃபேஸ்புக் சர்வருக்கு நீங்கள் போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்த உடனே ஃபேஸ்புக் வந்து பாஸ்வேர்டு சரியாக தப்பாங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் திரும்ப வேர்ட்ப்ரெஸ்க்கு கொடுக்குதோ, அதே மாதிரி இந்த சர்வர்லேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன் இந்த இந்த ஏபிஐ அதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறது தான் ரெஸ்ட் ஏபிஐ. அப்போ இந்த ரெஸ்ட் ஏபிஐன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் கிளைமேட் பற்றி தானே பேசுகிறீங்க, அப்போ கிளைமேட்டில் எனக்கு ஒன்று ரெண்டு சந்தேகம் இருக்குது. இப்போ நான் டைம் ஜோனை மாற்றுறேன், அப்போ டைம் ஆட்டோமேட்டிக்காக மாறுது, அப்போ டைம் ஜோனை மாற்றுற ரெக்வஸ்ட்டை நான் வந்து என்னோடய அந்த சர்வருக்கு அனுப்ப முடியுமா? நான் வேறு ஊருக்கு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன், அதை நான் மாற்ற முடியுமா? முடியும். அது எல்லாத்தையுமே இந்த ரெஸ்ட் ஏபிஐ பண்ணும். எல்லாத்தையுமே இந்த ஜேசன் ஃபார்மேட்லேயும், எக்ஸ்எம்எல் ஜேசனுக்கு முந்தின ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஜேசன் ஸ்டைல் தான். எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுற கம்பெனிஸும் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதோ ஒன்று. அப்போது இதை எல்லாத்தையும் எதோட கம்பேர் பண்ணுவாங்க? நீங்கள் ஏற்கனவே டிபி பேசிக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, அப்போது ஒரு டிபியை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். க்ரியேட், டேட்டாவை ரீட் பண்ணுறது, செலக்ட், அப்டேட், டெலிட், இது நாலும் உங்களுக்கு தெரியுமா? டிபியில் இப்படி நாலு ஆப்ரேஷன் ஒரு டிபியில் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை தான் சுருக்கமாக க்ரெட் அப்படின்னு வாசிப்பாங்க, க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வாசிப்பாங்க. க்ரியேட்டுங்கிறது டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் செலக்ட் பண்ணுறது, அந்த டேபிளை அப்டேட் பண்ணுறது, அந்த டேபிளை அதில் எது தேவையோ டெலிட் பண்ணுறது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வெப் அப்ளிகேஷனில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அப்போ நான் இப்போது நான் ஒரு மொபைல் வாங்கி ஆன் பண்ணுறேன் அப்படின்னா என் நான் வந்து இப்போ அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த மொபைல் ஆன் பண்ணதுக்கப்புறம் தானே டெம்பரேச்சர் காட்டணும், அப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறதுங்கிறது க்ரியேட் பண்ணுறது, அதாவது எனக்கு நான் மொபைல் ஆன் பண்ணிட்டேன், எனக்கு டெம்பரேச்சர் அனுப்புங்க அப்படிங்கிறது. அதுக்கு இங்கே என்ன பேர் தெரியுமா? இதெல்லாம் HTTP மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுற அங்கே அதுக்கு பேர் க்ரெட் ஆப்ரேஷன், அங்கே அதுக்கு பேர் SQL க்வெரி இல்லை கமாண்ட், இங்கே இதுக்கு பேர் HTTP மெத்தட்ஸ். இப்போ HTTP மெத்தட்ஸில் எனக்கு டேட்டாவை அனுப்புங்கன்னு கேட்கணும், எனக்கு டேட்டாவை போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும். க்ரியேட்டுக்கு ஈக்குவலண்ட்டான டேர்ம் என்ன? போஸ்ட். இல்லை எனக்கு கொஞ்சம் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டாக தேவைப்படுது, இதே டைம் இதே இப்போவே நியூயார்க்கில் என்ன டைம்னு தெரியணும், நியூயார்க்கோட டெம்பரேச்சரும் என்னோடய ஸ்க்ரீனில் தெரியணும், இங்கே இருக்கிற டைமும் தெரியணும், நியூயார்க் டைமும் தெரியணும், இங்கே இருக்கிற டெம்பரேச்சரும் தெரியணும், நியூயார்க் டெம்பரேச்சரும் தெரியணும். அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அதுக்கு கெட் அப்படின்னு பேர். இல்லை இல்லை என்னோடய டைம் ஜோனை மாற்றணும், அதை மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னா வாங்குறதுக்கு பேர் கெட்டுனா, கொடுக்குறதுக்கு பேர் இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் புட்டு. சரியா? டெலீட்டுக்கு அங்கேயும் டெலீட்டுன்னு தான் பேர். இதெல்லாம் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டிய HTTP மெத்தட்ஸ். சரி, இன்றைக்கி கம்ப்ளீட் தியரியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம்? ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியனேட்டட் ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், அது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷனை பண்ணும், அதே மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷனை பண்ணும். இதுதான் ஸ்ப்ரிங் பூட் பற்றி படிச்சிருக்கோம். ஏன் ஸ்ப்ரிங்கோ இல்லை ஸ்ப்ரிங் பூட்டோ படிக்கிறோம்? ஹைபர்நேட் ஸ்ட்ரெட்ஸ் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கும் அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அதில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங்கோட ஃபீச்சர்ஸில் MVCனா என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ரெஸ்ட் ஏபிஐனா என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். இன்னும் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அதுதான் ரொம்பவே முக்கியமான ஏரியா, அதை இப்போ செஞ்சே ப்ராக்டிஸ் பண்ணியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களோட குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷராக உங்களுக்கு இதில் எங்கெங்கெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, சின்ன டவுட் இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது குட்டி டவுட் ஏதாவது இருக்கா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? பிளெயின் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட். வித்யா நீங்க என்ன ஸ்டேட்டஸ் சொல்றீங்க? சிங்காரம் வீரா இருக்கீங்களா? வீரா ராம்குமார் சொன்ன வரைக்கும் ஓகே தான் சார்.
ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது டவுட் வரும். ஆமாம், கண்டிப்பாக நிறைய டவுட் வரும். ஏன்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், நம்ம புதுசாக ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்க போகிறோம், டவுட் வரும், கண்டிப்பாக கேளுங்கள். அப்போது நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், அப்பப்போ அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகே, இது வரைக்கும் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிட்டு வந்துடணும். இந்த செஷனை அப்படியே முடிச்சுட்டு போயிடக்கூடாது, ஏன்னா கண்டினியூஷன்ஸ் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்குங்கிற டாபிக், ஃப்ரேம் ஒர்க்குன்னு பேசிட்டாலே இன்றைக்கி என்னென்ன பேசணும், ஆ நேற்று பேசினேன்ல அதை தான் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் அடுத்த செஷன் இருக்காது. சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. சரியா, இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை செஞ்சே பார்ப்போம். ஸ்ப்ரிங் பூட்டை ட்ராவல் பண்ணுவோம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. மேவன் ஒன்று இருக்குது, அதில் பாம் டாட் எக்ஸாம்பிள் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சேன் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு. எனிவே அதை நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். இந்த வார எண்டுக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இதில் பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களோ அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வீக் அதில் ஒரு டெமோ மாதிரி நம்ம வச்சிடணும், பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சரியா, இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? எஸ் சார். ஓகே, எஸ் சார், தேங்க்யூ. தேங்க்யூ.